மதத்தை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ அல்ல ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோ யாருமே ஓட்டை போடக்கூடாது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதத்தின் பேரில் ஓட்டை போட வைத்தார்கள் இன்னைக்கு நீங்க சிந்திக்கவே கூடாது என்கிற ஒரு புதிய கொள்கையை திணித்து உங்களிடமிருந்து அந்த ஓட்டை வாங்கக்கூடிய புதிய ஐடியாலஜியை நீங்க மிகவும் சீரியஸாக பார்க்குறது ராகுல் காந்தி இரண்டு ரேலிகளை செய்து விட்டால் போதும் ஒட்டுமொத்த குஜராத் தேர்தலையுமே மாறிவிடும் என்கிற ஒரு தப்பு கணக்கை போட்டிருக்கிறது காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் பிஜேபியுடன் இருந்தால் கூட விலைவாசி அதிகமாக இருக்கிறது இந்த விலைவாசி காரணத்தை வைத்து நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டை போட மாட்டோம் என்று காங்கிரஸால் இதிலிருந்து வெளிவர முடியுமா ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது வணக்கம் பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஐடியாலஜியை முன்னிறுத்தி எந்த அளவில் பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்களை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க போறீர்கள் அதாவது இந்த நாட்டில் நடந்த இரண்டு தேர்தல் ஒன்று டெல்லியில் நடந்த எம்சிடி தேர்தல் இன்னொன்று குஜராத் தேர்தல் இருபது ஆண்டுகளுக்கு முன் குஜராத்தில் நடந்த ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த எம்சிடி பிஜேபியோடைய பிடியில் இருந்ததோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி கையில் போய்விட்டது அப்போது மூன்றாவது கட்சியான காங்கிரஸ் பிரதானமான கட்சி இந்த நாட்டின் மிக பழமை வாய்ந்த ஒரு கட்சி தன்னுடைய ரூட்ஸ்களை தன்னுடைய இடத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக் கொடுத்திருக்கிறதா காங்கிரஸோடைய இடத்தை இன்னைக்கு நிரப்பக்கூடிய கட்சி ஆம் ஆத்மி கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறதா என்கிற இன்னொரு கேள்வி வருகிறது பதினஞ்சு ஆண்டுகளாக இந்த எம்சிடி பிஜேபி கையில் இருந்ததோ அதே எம்சிடி எப்படி ஆம் ஆத்மி கட்சி கையிற்கு போனது இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டா என்று நீங்கள் பார்க்கணும் அதே நேரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன் எந்த குஜராத் மாடலை நீங்கள் டெவலப்மெண்ட் மாடலாக பார்த்து வருகிறீர்களோ உண்மையில் பார்க்க போனால் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹிந்துத்வா என்கிற ஐடியாலஜி ஹிந்துத்ரா என்கிற ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை குஜராத்தில் ஆர்எஸ்எஸ் நடத்தியது அதற்கான ரிசல்ட் நூற்றி இருபத்தி ஏழு சீட் கிளீன் ஸ்வீப் ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியுடன் பிஜேபி குஜராத்தில் தன்னுடைய கால்களை பதித்தது அதற்கு முன்பும் குஜராத்தில் பிஜேபியுடைய சாசனம்தான் ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகளாக குஜராத்தில் பிஜேபி எந்த அளவில் எப்படி தன்னுடைய பிடியை நலவு விடாமல் பிடித்து வைத்தது என்று நீங்கள் பார்க்க போனீர்கள் ஹிந்துத்வா என்கிற இந்த ஐடியாலஜிக்கான தொடக்கம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் வழியாக பிஜேபி வழியாக குஜராத்தில் இருந்து தொடங்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த நாட்டில் குஜராத் மாடல் என்கிற பேரில் டெவலப்மெண்ட் என்கிற பேரில் உண்மையில் நீங்கள் பார்க்க போனீர்கள்னா ஹிந்துத்வா என்கிற ஐடியாலஜியை முன்னிறுத்தி தேர்தலில் கடமை இறங்கினார்கள் ஆனால் இன்னைக்கு அந்த ஐடியாலஜியும் மறைந்துவிட்டது மாயமாகிவிட்டது ஹிந்துத்வா என்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹிந்து முஸ்லீம் என்கிற இந்த பெயரை வைத்து ஜாதியை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி உங்களுக்கு முன் அந்த ஓட்டை கேட்க தொடங்கினார்கள் இன்னைக்கு ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் மோடி அவர்கள் வழியாக நடந்தது இந்த எக்ஸ்பெரிமெண்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மக்கள் அதிகமான ஓட்டை போட வேண்டும் மக்கள் எந்த விதமான பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது மதத்தின் பெயரில் ஜாதியின் பெயரில் ஓட் போட வேண்டும் எந்த ஒரு ஐடியாலஜியுடைய பிரச்சனைகளையுமே முன்னிறுத்தி தான் இந்த ஓட்டை மக்கள் போட வேண்டும் என்கிற ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்தது ஆனால் இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அது அப்படியே மாறி இன்னொரு டைவர்ஷன் எடுத்திருக்கிறது அதாவது இந்த இடத்தில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த அந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை மாற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது எந்த மதத்தையும் முன்னிறுத்தக்கூடாது இந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனை வரக்கூடாது ஆனால் மக்கள் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் எங்களுக்கு தான் ஓட்டை போட வேண்டும் என்கிற ஒரு ஐடியாலஜியை திணித்திருக்கிறது இந்த புதிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்லாமியர்கள் பிரிந்து நிற்க வேண்டும் இஸ்லாமியர்களுடைய ஓட் பிரிக்கப்பட்டால் யாருக்கு லாபம் காங்கிரஸுடைய ஓட் பிரிக்கப்படும் போது யாருக்கு அந்த லாபம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு கணக்கு பட்டேல்ஸ் இவர்களும் காங்கிரஸுக்கான ஒரு மிக முக்கியமான பேங்காக இருந்தார்கள் அவர்களையும் உடைக்க வேண்டும் அவர்களுடைய ஓட்டும் பிரிந்து எங்க போகும் என்று அதையும் நீங்கள் பார்க்க போறீர்கள் மூன்றாவது காங்கிரஸுடைய மிக பலமான ஓட் பேங்க் ஆதிவாசிகள் அவர்களுடைய பேங்க்கும் எப்படி பிரிக்க வேண்டும் எப்படி அவர்களுடைய ஓட் பேங்கை டைவெர்ட் செய்து தனக்கு லாபம் அல்ல இன்னொரு கட்சிக்கு லாபத்தை தேடி கொடுக்க வேண்டும் என்கிற இன்னொரு கணக்கு இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் கவனமாக பாருங்கள் இந்த மூன்று விஷயங்களில்தான் ஒட்டுமொத்த குஜராத்தோடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டே அடங்கியிருக்கிறது எப்படி என்று நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில நபர்களுடைய பேரும் ஞாபகத்தில் வரும் உதாரணத்திற்கு ஜோதி பாசு நவீன் பட்நாயக் அசாமில் நடந்த அரசாங்கம் அல்ல வெஸ்ட் பெங்காலில் நடந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கான அரசாங்கம் இந்த அனைத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது இந்த ஐடியாலஜி அது எல்லாமே தாண்ட போகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த அந்த தேர்தல் ரிசல்ட் நூற்றி இருபத்தி ஏழு சீட்டுகள் பிஜேபிக்கு கிடைத்தது அந்த ரிசல்ட்டையுமே உடைத்திருக்கிறது இன்றைக்கி வெளிவந்த இந்த எக்ஸிட் போல் எப்படி என்று நீங்கள் பார்ப்பீர்கள் குஜராத்துடைய இந்த எக்ஸிட் போல் எதை எடுத்துக்காட்டுகிறது ஓட் பர்சன்டேஜ் இதில் வந்து மூன்று லெவல்ஸ் நான் பிரித்து வருகிறேன்டேஜ் ட்ரையாங்குலர் சேலஞ்ச் அதாவது மூணு தரப்பில் மூன்று அரசியல் கட்சிகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு போட்டி இதில் பிஜேபிக்கு எப்படி லாபம் கிடைக்கும் இது வந்து ஆப்ஷன் நம்பர் ஒன் அடுத்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா இன்னொரு இடத்துலையும் இதே மூன்று அரசியல் கட்சிகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த போட்டி குஜராத்தில் வெடிக்க தொடங்கிய ஒரு போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள் அங்கே இருக்கக்கூடிய ஊழல்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகள் இதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முகம் பிரைம் மினிஸ்டர் மோதியோடைய முகம் இந்த முகத்தை மட்டும் காட்டினால் போதும் அனைத்து கேள்விகளுமே முடக்கப்படலாம் அனைத்து கேள்விகளையுமே அடக்கிவிடலாம் என்கிற இன்னொரு திட்டம் இது ஆப்ஷன் நம்பர் டூ மூன்றாவது ஆப்ஷன் சுவர்ந்து நிற்கக்கூடிய காங்கிரஸ் அவருடைய சுவர்ந்து போன ஒரு அரசியல் நோக்கம் அரசியல் பிரச்சாரம் என்றும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் அக்ரஸிவான ஆம் ஆத்மி கட்சி ஆம் ஆத்மி கட்சியுடைய பிரச்சாரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்லாம் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் மிக பெரிய அளவில் இருந்தது ஆனால் ஆம் ஆத்மி கட்சியுடைய இந்த அக்ரஸிவ் பிரச்சாரத்தால் காங்கிரஸிற்கு லாபம் கிடைக்குமா இல்லை ஆம் ஆத்மி கட்சிக்கே லாபம் கிடைக்குமா என்றால் அல்ல ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிகப்பெரிய இடத்தில் மிகப்பெரிய அதிகமான அளவில் சீட்டுகளை பிடித்து விடுமா என்றால் கிடையாது ஆம் ஆத்மி கட்சியால் பிஜேபி தோக்கடிக்க முடியாது குஜராத்தில் தன்னுடைய இடத்தை பிடிக்க முடியாது ஆனால் ஆம் ஆத்மி கட்சியை வைத்து காங்கிரசுடைய சீட்டுகளை காங்கிரஸுடைய வோட் பேங்கை பிரிக்கலாம் என்கிற இந்த மூன்றாவது ஆப்ஷன் ஐடியாலஜி இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கிரீனில் எக்ஸிட் போலுக்கான ரிசல்ட்டை பார்க்கிறீர்கள் வெவ்வேறு சேனல்கள் வெவ்வேறு எக்ஸிட் போல் ஏஜென்சிகள் வெளிவிட்ட இந்த ரிப்போர்ட் அனைத்து எக்ஸிட் போல்களுடைய ரிப்போர்ட்ஸ்களை நீங்கள் பார்க்கும்போது முக்கியமாக பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றியை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு டைம்ஸ் நவ் நூற்றி முப்பத்தி ஒம்பது இடத்தை பிஜேபிக்கு காட்டியிருக்கிறார்கள் அதே காங்கிரஸிற்கு முப்பது ஆம் ஆத்மி கட்சிக்கு பதினொன்று மற்ற நபர்களுக்கு இரண்டு இந்தியா டுடே எக்ஸஸ் வெளிவிட்ட ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக இந்தியா டுடே குரூப் மற்றும் சாணக்கியா உடைய குரூப் தான் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் அதாவது நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஓரு சீட்டுகள் பிஜேபிக்கு கிடைத்துவிடும் பதினாறுலிருந்து முப்பது காங்கிரஸிற்கு ஒம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று ஆம் ஆத்மி கட்சிக்கு ஏபிபி சி ஓட்டர்ஸோடைய ரிப்போர்ட் ரிசல்ட்டை நீங்கள் பதினெட்டுல பதினெட்டுலேருந்து நூற்றி நாற்பது இடங்கள் பிஜேபிக்கு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி மூன்று காங்கிரஸிற்கு இருக்கு பதினொன்று சீட்டுகள் ஆம் ஆத்மி கட்சி டுடேஸ் சாணக்கியா பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேலே பிஜேபிக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் காங்கிரஸிற்கு பத்தொம்பது சீட்களை மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் நியூஸ் எக்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள்னா நூற்றி பதினேழுலேருந்து நூற்றி நாற்பது பிஜேபி ரிப்பப்ளிக் டிவி நூற்றி நாற்பத்தெட்டு இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள் குஜராத்தி டிவி நைன் குஜராத்தி என்கிற ஒரு சேனல் நூற்றி முப்பது சீட்டுகள் கொடுத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் நீங்கள் ஒரு ஆவரேஜ் எடுத்து பார்த்தீர்கள்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எந்த மிகப்பெரிய அலையுடன் பிஜேபி குஜராத்தில் வெற்றி பெற்றதோ அதாவது நூற்றி இருபத்தி ஏழு இடங்கள் அதையும் உடைத்துவிடும் இது இந்த புதிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அதே நேரத்தில் காங்கிரஸுடைய மிக ஸ்ட்ராங்கான இடங்களை காங்கிரஸ் விட்டுக் கொடுத்திருக்கிறது அல்ல காங்கிரஸால் அதை கடைபிடிக்க முடியவில்லை தன் கையுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லை அப்போ காங்கிரசிடமிருந்து அந்த நழுவிய ஓட்டுகள் எங்கே ஷிஃப்ட் ஆனது என்றால் அனைத்துமே ஆம் ஆத்மி கட்சி பக்கம் திரும்பியிருக்கிறது அதையோடைய அதோடைய ரிசல்ட் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எப்படி இந்த சாத்தியமானது எப்படி காங்கிரஸோடைய ஓட் ஷேர்ஸ் காங்கிரஸோடைய சீட்கள் அனைத்துமே ஆம் ஆத்மி கட்சி பக்கம் திரும்பி இருக்கிறது அந்த ஓட் ஷேர் எப்படி போகிறது என்கிற இந்த கதையை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் ஆம் ஆத்மி கட்சியுடைய இந்த அக்ரஸிவ் ஸ்டைல் ஆஃப் பிரச்சாரம் இதனால் ஏற்பட்ட நஷ்டம் யாருக்கு என்று நீங்கள் பார்த்தீர்கள்ல முக்கியமாக காங்கிரஸ் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பிஜேபிக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஆமாம் ஆனால் வெறும் ஒன்றுலேருந்து இரண்டு பர்சன்ட் மட்டும்தான் அவர்களுடைய அதாவது பிஜேபியுடைய ஒட்டுமொத்த ஓட் ஷேர்லிருந்து வெறும் அதிகபட்சம் இரண்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேரிலிருந்து குறைஞ்சிருக்கிறது அதற்கு மேல் இல்லை ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸிற்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்கள் பார்க்கும்போது பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அந்த பத்திலிருந்து பதினஞ்சு சதவீதம் ஓட் ஷேர் பிரியும் போது அந்த ஆம் ஆத்மி கட்சி பக்கம் திரும்பி இருக்கிறது இன்னும் ஆழமாக நீங்க பார்த்தீர்கள்னா இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்துத்வாவுடைய ஐடியாலஜியை வைத்து இந்த தேர்தலில் பிஜேபி களமிறங்கியதோ காங்கிரசிற்கு அந்த நேரத்திலும் இந்த அளவில் பாதிப்பு ஏற்படவில்லை ஆனால் இந்த புதிய எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது மதத்தை பார்த்தோ ஜாதியை பார்த்தோ அல்ல ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோ யாருமே ஓட்டை போடக்கூடாது ஒரு நபருடைய முகத்தை மட்டும் பார்த்து ஒரு நபருடைய வார்த்தைகளை மட்டும் கேட்டு எந்தவிதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் ஓட்டை போட வைக்க வேண்டும் என்கிற இந்த புதிய கொள்கை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மதத்தின் பேரில் ஓட்டை போட வைத்தார்கள் இன்னைக்கு நீங்க சிந்திக்கவே கூடாது என்கிற ஒரு புதிய கொள்கையை திணித்து உங்களிடமிருந்து அந்த ஓட்டை வாங்கக்கூடிய இந்த புதிய புதிய ஐடியாலஜியை நீங்கள் மிகவும் சீரியஸாக பார்க்க வேண்டும் முஸ்லீம் ஓட் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்லாம் முஸ்லீம் ஓட் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முட் முஸ்லீம் ஓட் காங்கிரஸ் தான் இருக்கும் அப்போது அந்த தொண்ணூறு சதவீத முஸ்லீம் ஓட்ஸ் எங்கே பிரிந்தது என்று நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி அது ஆகி நிற்கிறது காங்கிரஸ் பக்கம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி பக்கம் போன தேர்தல் அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்களுடைய ஓட் காங்கிரஸ் பக்கம் இருக்குது அதே நேரத்தில் பட்டேல்ஸ்களும் காங்கிரஸிற்கான மிக முக்கியமான இருந்தார்கள் எழுபது சதவீதம் பட்டேல்களுடைய அதுவும் உடைந்து விட்டது ஆதிவாசிகளுடைய சதவீதம் போன தேர்தலும் போது பாரதிய டிரைபல் பார்ட்டி என்கிற ஒரு பொலிட்டிக்கல் கட்சி இருக்கிறது குஜராத்தில் அவர்களுடன் கைகோர்த்து காங்கிரஸ் களமிறங்கியது அவர்களுடைய ஓட்டும் காங்கிரஸ் பக்கம் தான் வந்தது ஆனால் இந்த முறை எக்ஸிட் போல் வழியாக நீங்கள் பார்க்கும்போது இந்த அனைத்து ஓட்டுமே பிரிந்து நிற்கிறது ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸிற்கு நடுவே பிரிந்து நிற்கிறது இதில் எந்த விதமான நஷ்டமும் பிஜேபிக்கு வரவில்லை அனைத்துமே காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி பக்கம் போகும்போது ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்தால் காங்கிரஸிற்கு நஷ்டம் ஏற்படும் என்கிற ஒரு மிக முக்கியமான ட்விஸ்டை இந்த இடத்தில் புரிந்திருக்கிறது பிஜேபி ஸ்வராஷ்டிர கட்ச் மிக முக்கியமான குஜராத்தோடைய இரண்டு இடங்கள் இந்த இரண்டு இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா இது எல்லாமே காங்கிரஸோடைய மிக முக்கியமான வோட் பேங்க் காங்கிரஸ் கையில் இருந்த இந்த இடங்கள் சுரேந்திரநகர் ஜாம்நகர் ஜூனாகட் கீர் சோம்நாத் அம்ரேலி அம்ரேலி வந்து காங்கிரஸுடைய மிகவும் ஸ்ட்ராங்கான இடம் இன்றைக்கி அதையும் காங்கிரஸ் நலுவிட்டிருக்கிறது மார்பி சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த பாலம் இடிஞ்சு நூத்தி நாற்பது நபர்கள் உயிரிழந்தார்கள் ஒரு ஒரு மிக முக்கியமான இந்த வைத்து ஒட்டுமொத்த அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கலாம் ஆனால் எதிர்கட்சி அதை பயன்படுத்த முடியவில்லை அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸில் இருந்து தாவி விட்டார் ஆனால் அந்த நேரத்தில் கூட காங்கிரஸ் அதற்கான லாபத்தை அடைய முடியவில்லை மார்பி இன்சிடென்ட்டை வைத்து எந்த விதமான பிரச்சாரத்தையும் நடத்தவில்லை காங்கிரஸுடைய ஓட் பேங்க் அனைத்துமே இன்னைக்கு பிஜேபி பக்கம் திரும்பி நிற்கிறது இதே இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு சவுத் குஜராத் ஆமாம் சவுத் குஜராத்தை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு சீட்டுகள் இந்த இடத்தில் இருக்கிறது இந்த ஐம்பத்தி நாலு சீட்டுகளில் முப்பது இடங்கள் காங்கிரஸ் கையில் இருந்தது அந்த அளவில் ஸ்ட்ராங்கான ஏரியா இது ஆனால் இந்த முறை பதினஞ்சு சீட்கள் கூட வாங்குவார்களா என்பது ஒரு கடினமான விஷயம் இது எக்ஸிட் போல் எடுத்து காட்டிய விஷயம் இன்னொரு சவுத் குஜராத்தை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி கட்சி லாபத்தை தேடிக்கொண்டார்கள் அதாவது பனாஸ்காண்டா காந்தி நகர் பாண்டன் அராவலி இது போன்ற டிஸ்ட்ரிக்ட்கள் நீங்கள் பார்த்தீர்கள்லாம் முக்கியமாக சவுத் குஜராத்தை பார்த்தீர்கள்லாம் அனைத்துமே ஆம் ஆத்மி கட்சி பக்கம் திரும்பி இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கையில் இருந்த இந்த சீட்டுகள் சென்ட்ரல் குஜராத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐம்பத்தி ஐந்து சீட்டுகளில் நாற்பத்தி நாலு சீட்டுகள் பிஜேபியிடமும் பதினோரு சீட்கள் இருந்தது முக்கியமான இடங்கள் பிஜேபிக்கானது அகமதாபாத் சூரத் ராஜ்கோட் வரோட்ரா போன்ற இடங்கள் ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கையில் இருந்த அந்த பதினோரு சீட்களும் அவர்கள் கையில் இருக்குமா என்பது ஒரு மிக பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு ஐந்துலேருந்து ஏழு சீட்கள் வரும்படி எக்ஸிட் போல் எடுத்து காட்டியிருக்கிறது அதை விட குறையும் என்றுதான் கூறி வருகிறார்கள் அடுத்தது மிக முக்கியமான இடம் ஆதிவாசி டிரைபிள்ஸ் அதாவது குஜராத் மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் இது போன்ற இடங்களை நீங்கள் பார்த்தீர்கள்லாம் அசாம் மேகாலயா மணிப்பூர் ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த அனைத்து இடங்களிலுமே ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸோடைய பிடி மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது குஜராத்தில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் இந்த முறை அந்த ஆதிவாசி ஏரியாக்களை கூட அங்கே இருக்கக்கூடிய ஷேர் கூட இன்னைக்கு பிரிந்து நிற்கிறது தாப்பி வல்சாட் தாம் நவ்சரி பரோஜ் த ஹாட் இந்த இடங்களில் மூன்று சீட்டுகள் இருக்கிறது ஐந்து சீட்டுகள் இருக்கிறது இருந்து மூன்று சீட்டுகள் காங்கிரஸ் கையில் இருந்தது இன்னைக்கு அந்த மூணு சீட்டும் கையை விட்டு நிலவு இதற்கான காரணம் என்ன கடந்த இரண்டு மாதங்களாக பிரைம் மினிஸ்டர் மோதியுடைய தொடர் பயணங்கள் தொடர் ரெயில்கள் ஒவ்வொரு இடத்திலும் போய் பிரத பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய பிரச்சார அலை தாங்க உங்களுக்காக நிற்கிறோம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் வனவாசிகள் எங்களுக்கு மிக முக்கியமான நபர்கள் என்கிற அந்த வார்த்தையை ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு முறையும் ஒரு அக்ரஸிவ் மோடுடன் பிஜேபி எடுத்து வைத்த அந்த பிரச்சார பயணம் அது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸோடைய ஓட்டை சிதைத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஓட் ஆதிவாசி கையில் இருந்ததோ அது அப்படியே ஷிஃப்ட் ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த முஸ்லீம் ஓட் காங்கிரஸ் கையில் இருந்ததோ அதுவும் பிரிந்து நிற்கிறது பட்டேல்களுடைய ஓட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக காங்கிரஸோடு நிற்க நின்றதோ அதுவும் இன்னைக்கு பிரிந்து நிற்கிறது இந்த பிரிந்த ஓட்களை தான் நீங்கள் பார்க்க வேண்டும் எப்படி இந்த எக்ஸிட் போலுக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து இது வந்து குஜராத் மாடல் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இதே போன்ற பேட்டர்ன் போக இருக்கிறது மார்பியில் நடந்த அந்த சம்பவத்தை மிக சீரியஸாக அரசியல் கட்சிகள் கையாள முடியாமல் தவறிவிட்டார்கள் தேர்தலுக்கு சற்று முன் நடந்த இந்த விஷயம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம் ஆனால் அதை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு துளிகூட சேர்க்க முடியும் அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இதே போன்ற ஒரு சம்பவம் ஜீப் கீழே நசுக்கி கொன்ற ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது அந்த காலகட்டத்திலும் எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சிகள் எந்த விதமான மைலேஜும் அந்த இன்சிடென்ட்களை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் நீங்கள் ஆதிவாசியாக அழைக்கப்பட வேண்டும் வனவாசியாக நீங்கள் அழைக்கப்படக்கூடாது என்று கூறிய அந்த ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் பரப்பு பார்த்தது ஆனால் ராகுல் காந்தியுடைய வெறும் இரண்டே இரண்டு ரேலிக்களை வைத்து திரௌபதி மர்முடைய இஷுவை அங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளிடம் கொண்டு போய் சேர்த்தது பிரதமர் மோடியுடைய பயணங்கள் ஆதிவாசிகளுடைய பல பிரச்சனைகளை பற்றி அங்கே இருக்கக்கூடிய பல திட்டங்களை பற்றி எடுத்துக்கொண்டு சேர்த்தது பிஜேபியுடைய பிரச்சாரங்கள் இத்தனை நாட்களாக அவர்கள் வலை வீசி வைத்ததை ஒரே நாளில் ஒரே உரையில் உடைக்க முடியாது என்பதை காங்கிரஸ் புரிந்து கொள்ள முடியவில்லை ராகுல் காந்தி இரண்டு ரேலிகளை ப செய்துவிட்டால் போதும் ஒட்டுமொத்த குஜராத் தேர்தலையுமே மாறிவிடும் என்கிற ஒரு தப்பு கணக்கை போட்டிருக்கிறது காங்கிரஸ் எந்த ஜாதி ஸ்ட்ராட்டஜியும் வேண்டாம் எந்த மத அடையாளமும் வேண்டாம் எந்த ஃபேஸும் வேண்டாம் அதாவது குஜராத் தேர்தலில் களம் போது இவர் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் என்கிற அந்த அடையாளத்தையை காட்டாமல் காங்கிரஸ் எந்த அளவில் வீக்காகி இருக்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும் குஜராத் இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்லாம் ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி பேசும்போது ஒரு புதிய எக்ஸ்பெரிமெண்ட் இந்த புதிய எக்ஸ்பெரிமெண்ட்டில் யாருமே எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது சிந்திக்கக்கூடாது சிந்திக்காமல் ஒரு முகத்தை பாட்டு வந்து ஓட்டை போட வேண்டும் என்கிற ஒரு ஐடியாலஜியை ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்திருக்கிறது பிஜேபி ஒரு ஆபத்தான விஷயமாக தான் பார்க்கப்பட வேண்டும் ஏன்னா வரக்கூடிய பல தேர்தல்களில் இதே போன்ற ஸ்ட்ராட்டஜியை தான் பிஜேபி கையாள இருக்கிறது ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் முக்கியமாக குஜராத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய மிக பிரதானமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதை பற்றி எந்த அரசியல் கட்சியுமே களமிறங்கவில்லை அதை பற்றி எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படவில்லை எந்த மீடியா ஹவுஸுமே இந்த தேர்தலும் போது இதெல்லாம் கேட்கப்பட வேண்டும் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறீர்கள் என்கிற எந்த கேள்வியுமே எந்த பத்திரிகையாளருமே கேட்காதது இன்னொரு பிரச்சனை நான்கு பிரச்சனை குஜராத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நான்கு பிரச்சனையில் முதல் பிரச்சனை இதே எக்ஸிட் போலும் பல்வேறு விதமான கேள்விகள் எடுத்து வைக்கப்படும் அதில் அதிக பெண்கள் எடுத்து வைத்த கேள்வி விலைவாசி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு சதவீதம் பெண்கள் பிஜேபியுடன் இருந்தால் கூட விலைவாசி அதிகமாக இருக்கிறது இந்த விலைவாசி காரணத்தை வைத்து நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டை போட மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் குஜராத் பெண்களில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் பிஜேபியுடன் இருக்கிறார்கள் ஆனால் நாற்பத்தி நாலு சதவீதம் பெண்கள் புதிய ஆப்ஷனை தேடி போயிருக்கிறார்கள் அதுவும் இங்கே ஒரு பிரச்சனை புதிய ஆப்ஷன் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு நடுவில் இந்த ஓட் ஷேர் பிரிந்திருக்கிறது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேலைவாய்ப்பு இளைஞர்கள் இளைஞர்களை கவர்ந்தது ஆம் ஆத்மி கட்சி சோஷியல் மீடியா வழியாக ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய ஓட் இன்னைக்கு காங்கிரஸிலிருந்து ஷிஃப்ட் ஆகி ஆம் ஆத்மி கட்சி பக்கம் திரும்பிவிட்டது ஆனால் இதனால் ஆம் ஆத்மி கட்சிக்கும் லாபம் கிடையாது காங்கிரசிற்கு ஏற்கனவே கிடையாது பிஜேபிக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது பட்டேல் சமுதாயத்துடைய ஓட் ஒரு காலகட்டத்தில் காங்கிரசுடன் இருந்தது ஆனால் அதே பட்டேல் சமுதாயத்துடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியாமல் அவர்களை தன் பக்கம் வைத்துக் கொள்ள முடியாமல் இன்னைக்கு நழுவ விட்டு அந்த ஓட் ஷேரும் இன்னைக்கு பிறந்து நிற்கிறது பிஜேபி மற்றும் ஆம் ஆத்மி கட்சி பக்கம் திரும்பிவிட்டார்கள் காங்கிரஸ் பக்கம் அவர்கள் இல்லை கடைசியாக முஸ்லீம் ஓட் தான் மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் வந்து பேங்க் செய்து கொண்டு தொண்ணூறு சதவீத இந்த முஸ்லீம் ஓட்கள் ஒரு காலகட்டத்தில் காங்கிரசுடன் இருந்தது இன்னைக்கு ஐம்பது நாற்பதாக ஸ்பிளிட் ஆகிவிட்டது அதாவது ஐம்பது சதவீதம் உடனமும் நாற்பது சதவீதம் ஆம் ஆத்மி கட்சி பக்கமும் போய்விட்டது இந்த ஒட்டுமொத்த புதிய பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வெளிவந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஆம் ஆத்மி கட்சி தன்னை ஒரு நேஷனல் கட்சியாக உருவாக்குவதில் வெற்றி பெற்றிருக்கிறது அதாவது இரண்டு மாநிலங்களில் அவர்களுடைய சாசனம் இருக்கிறது அதை தாண்டி டெல்லியில் இருக்கக்கூடிய எம்சிடி தேர்தலில் அவர்கள் இடம் பிடித்திருக்கிறார்கள் ஓட் ஷேர் பொறுத்தவரையில் குஜராத் தேர்தலில் ஒரு பிஜேபிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எதுவென்றால் ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கப் போகிறது இந்த ஓட் ஷேர் பர்சன்டேஜை வைத்தே ஒரு மிகப்பெரிய அளவில் பி ஆம் ஆத்மி கட்சி பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அடுத்த கட்சியாக தன்னை எஸ்டாப்ளிஷ் செய்து கொண்டது ஆனால் அந்த இடத்தை விட்டு கொடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸால் இதிலிருந்து வெளிவர முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய அந்த தேர்தலில் காங்கிரஸால் ஆம் ஆத்மி கட்சியை பிஜேபி இரண்டு பேரையுமே ஒன்றாக சந்திக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி சேலஞ்ச் செய்ய முடியுமா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது இதற்கான பதிலை சிந்தித்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்